ஆனைக்கட்டி அருகே ஆதிவாசி கிராமத்தில் செயல்பட்டு வந்த அரசு தோட்டக்கலை பண்ணை செயலிழந்ததால் அப்பகுதி மக்கள் வேலையில்லாமல் தவிக்கின்றனர். கோவையை அடுத்த ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் உள்ள ஜம்புகண்டி மற்றும் கூட்டுப்புள்ளிக்காடு ஆகிய ஆதிவாசி கிராம மக்களின் தொழில் மேம்பாட்டிற்காக தமிழக அரசு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு 60 ஏக்கர் நிலத்தில் தோட்டக்கலை பண்ணையை அமைத்தது. அங்கு செடி மற்றும் நாற்றுகளை உருவாக்கி விற்பனை செய்யவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த பண்ணையில் ஆதிவாசி மக்கள் தினக்கூலி அடிப்படையில் வேலைக்கு அமர்த்தப்பட்டனர். ஆதிவாசி மக்களுக்கு நிரந்தர வேலை கிடைத்ததால் 100க்கும் மேற்பட்ட மக்கள் பணி செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளாக காட்டு யானைகள் இந்த பண்ணைக்குள் புகுந்து சேதப்படுத்தி வருகின்றன. இதனால் அரசு தோட்டக்கலை பண்ணை அப்படியே நிறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த ஆதிவாசி கிராம மக்கள் வேலையில்லாமல் தவித்து வருகின்றனர். அரசு தோட்டக்கலை பண்ணையால் நிரந்தர பணி வாய்ப்பு பெற்று வந்ததாகவும் தற்போது அது செயல்படாததால் வருமானமின்றி தவித்து வருவதாகவும் ஆதிவாசி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த தோட்டக்கலை பண்ணை மீண்டும் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டுமெனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.